பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்குள் பறந்து வந்த ஆளில்லா விமானம் பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. கடந்த சில நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அவ்வப்போது பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் பறப்பது தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இதனையடுத்து பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள ராஜதல் கிராமத்தின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆளில்லா வான்வழி வாகனம் பறந்தது. உடனடியாக எல்லை பாதுகாப்பு படையினர் அதனை சுட்டு வீழ்த்தினர். இந்த ஆண்டு டிசம்பர் முதல் வாரம் வரை இதுவரையில் 16 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள், ஆயுதங்கள் கடத்தல் மற்றும் உளவு பார்க்கும் செயல்களில் ட்ரோன்கள் ஈடுபட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் தீவிர ரோந்து பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற புத்தகத்தின் பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி புதுதில்லி டல்கட்டோரா ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறுகிறது. மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஜெயிலர் பணிக்கான தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு சிறை சேவைகளில் உள்ளடக்கிய சிறை மற்றும் சீர்திருத்த சேவைத்துறையில் 6 ஆண் ஜெயிலர்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிறைகளுக்கான 2 பெண் ஜெயிலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. 13,388 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 58 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. காலை மாலை என 2 பிரிவுகளாக இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. வட மாநிலங்களில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர், வடக்கு ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடும் குளிர் நிலவும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடும் பனிப்பொழிவு காரணமாக பீகார் மாநிலத்தில் 8 வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு 31 தேதி வரை மீண்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.